சுவாமியே சரணமையப்பா. இந்த சரணமையப்பா நிகழ்ச்சியில் ஸ்ரீசங்கர நாயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்கள். சபரிமலை ஒரு அற்புதமான ஒரு மலை இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் அந்த மலையில், எத்தனை மலைகள், கரிமலை, நீதிமலை, அப்பாச்சிமேடு, அழுதா நதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு ஒரு இடங்களுக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு தாத்பரியங்கள் உண்டு. அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த ஐயப்பனுடைய வழிபாட்டில் அந்த இருமுடி, அந்த இருமுடிக்கு எவ்வளோ பெரிய தாத்பரியம் உண்டு என்பதை இந்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இந்த நெய் தேங்காய் நிரப்புறதுல. சரி, இருமுடிங்கிற கான்செப்ட் எதுக்காக ஐயப்பன் வழிபாடில் கொண்டு வந்தது? நான் முதல்ல சொன்ன மாதிரி எதுக்காக குருசாமிங்கிற கான்செப்ட் வந்ததுங்கிறத குருநாதன் முகடிங்கிற இடம் மூலியமாக நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். குருசாமிங்கிற கான்செப்ட், இப்போ இந்த இருமுடிங்கிற கான்செப்ட் ஐயப்பனுடைய வழிபாட்டில் எதுக்கு வந்தது? ஐயப்பன் வந்து தன்னுடைய தாயாருக்கு புளிப்பால் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போகும்போது பந்தள ராஜா என்ன பண்ணுறார், 12 வயசு குழந்தை டா, நீ உனக்கு பசிக்கும், நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஏதாவது கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு இருமுடியை எடுக்கிறார். இருமுடியை எடுத்து ஒரு முடியில் வந்து நெய் தேங்காயை கட்டுறாரு. ஏன் அப்படின்னா, அந்த நெய் தேங்காய் எதுக்கு அப்படின்னா, தேங்காய் வந்து, தேங்காயை பார்த்தீங்கன்னா 3 கண் இருக்கும் தேங்காயில், அது வந்து முக்கண்ணன், அதாவது சிவனுடைய அம்சமாகவும், அதுக்குள்ளே வந்து பசு நெய்யை ஊற்றுறார். நெய் வந்து மகாலட்சுமியுடைய அம்சம், ஸோ மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக அந்த பசு நெய்யையும் அந்த தேங்காயும், இது வந்து சிவனும் விஷ்ணுவும் உனக்கு துணையாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடியில் அதை போடுறார். இன்னொரு முடியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயப்பன் சாப்பிட்றதுக்கு பல பலகாரங்கள்லாம் அந்த இன்னொரு முடியில் போட்டு இந்த ரெண்டு முடியாக சேர்த்து கட்டி, ஐயப்பா இதை வழியில் உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொல்லி அந்த ஐயப்பன் வந்து அதை எடுத்துன்னு போகிறார். இதுதான் அந்த இருமுடியோட கான்செப்ட். ஓகேவா, நம்பர் 1. ரெண்டாவது, அப்போது சாப்பிடும்போது அப்படி நேராக போயிட்டே இருக்கும்போது பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்து ஐயப்பனுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிறது எல்லாமே தீந்து போயாச்சு. தீந்து போனதும் ஐயப்பனுக்கு பயங்கரமாக பசிக்கிறது, மகிஷியை வதம் பண்ணிட்டார், பயங்கரமாக பசிக்கிறது, அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்போது அங்கே ஒரு சின்ன வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் கதவை தட்டுறார். போன உடனே, நான் இந்த மாதிரி பந்தள ராஜகுமாரன், என் பேர் மணிகண்டன் பேர், எனக்கு ரொம்ப பசிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு கேட்குறார். தாராளமாக வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ராஜகுமாரன் வந்திருக்காருனதும் அந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து உள்ளே கூப்பிட்டு அவருக்கு வயிறார சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டவுடனே ஐயப்பன் வந்து மெய் சிலிர்த்து போய் அந்த சந்தோஷத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாசனம் எழுதி கொடுக்குறார். அந்த வீட்டில் ஒரு ஓலையில் கம்பங்குடிக்கு நான் அடிமை அப்படின்னு எழுதி கொடுக்குறார். அதாவது அந்த ஃபேமிலி பேர், அதாவது வம்சாவளிக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அந்த வம்சத்தினுடைய பேர் வந்து கம்மங்குடி. அந்த கம்மங்குடி ஃபேமிலிக்கு நான் அடிமை அப்படின்னு ஐயப்பன் எழுதி கொடுத்துருக்கார். அப்போ ஐயப்பன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார், இந்த மாதிரி வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், வந்து எனக்கே பசிக்கிறது, இவ்வளோ தூரம் நான் சாப்பிட்டேனால தாங்க முடியல, என்னுடைய பக்தர்கள்லாம் இதே மாதிரி தானே வருவாங்க அப்படிங்கிறதுனால தான், அப்போ வர பக்தர்களுக்கு ஒரு ஒரு இடத்துல அன்னதானம்னு ஒரு கான்செப்டை வந்து உருவாக்குறாங்க. அன்னதானம்னு ஒரு கான்செப்ட் இருக்கணும், வர பக்தர்கள் எல்லாம் வயிறார என்னை வந்து யாரும் பசியால் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு ஐயப்பன் அந்த இடத்துல சொல்லிக்கிறார். நிறைய பேர் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சாமி நான் சபரிமலைக்கு விரதம் இருக்கேன், நான் வந்து கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் சாமி. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து வாமிட்டிங் பிரச்சனை இருக்கும், அதனால் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்வாங்க. அது ஓகே, பட் நிறையா பேர் வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, நான் பசியாக நான் மேலே வந்து மேலே போய் தான் சாப்பிடுவேன், பசியோடு என்னை பார்க்க வேண்டும் என்று எந்த கடவுளும் சொல்லவே இல்லை. ஐயப்பனும் அதை விரும்பலை, சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு இடத்துல, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏற இடத்துல ஒரு இடத்துல திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு சாமி குளுக்கோஸ் கொடுப்பாரு, ஒரு சாமி வந்து தண்ணி கொடுப்பாரு, ஒரு சாமி ஜூஸ் கொடுப்பாரு, மெடிக்கேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு இருக்கும், ஒரு இடத்துல அப்பாச்சிமேட்டு பக்கத்தில் அன்னதானம் நடந்துட்டுருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு மேலே போய் அதுக்கப்புறம் நம்ம ஐயப்பனை பார்க்குறோம். அதாவது இருமுடிங்கிற கான்செப்ட் வந்து எதனால் அப்படின்னு தெரிஞ்சது. ரெண்டாவது, இந்த அன்னதானம்ங்கிற கான்செப்ட் எதனால் தெரிஞ்சது. நிறையா பேருக்கு இன்னொரு சந்தேகம், அதாவது போகும்போது நான் என்னால் இந்த வருஷம் போக முடியல, உங்கள்கிட்ட எனக்கு சேர்த்து ஒரு முத்திரிக்காய் கொண்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நெய் தேங்காய் கொண்டு போகிறீங்களான்னு கேட்பாங்க. தாராளமாக கொண்டு போகலாம், தப்பே கிடையாது. அவர்களுக்கு பதிலாக நீங்கள் போகிறீங்கன்னா, இப்போ வேறு ஒருத்தரால் போக முடியல, நான் கொண்டு போயிருக்கேன், நான் ஒரு ரெண்டு பேருக்காக நான் கொண்டு போயிருக்கேன், தப்பில்லை. ஆனால் அந்த நெய்யை நம்ம தான் நிறைக்கணும், அவங்க வேண்டின்ட்டு நம்ம நிறைக்கணுமே தவிர, ஒரு சில பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களையே நெய்யை ஊற்ற சொல்கிறாங்க, பண்ணவே கூடாது. அந்த நெய்யை நாம் நிறைக்க வேண்டும் என்றால் நமக்கு அந்த தகுதி இருக்கணும், நம்ம வந்து ஒரு மண்டலம் மாலை போட்டு விரதம் இருந்திருக்கணும், அப்போ தான் அந்த நெய்யை நிறைக்க முடியும். அது ஒரு விஷயம். அந்த நெய்யை வந்து நம்ம நிறைக்கிறது மூலியமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா,
நம்மளுடைய ஆத்மாவை நம்ம உருக்கி நெய்யாதில் ஊற்றுறோம், அதை வந்து நம்ம ஐயப்பனுக்கு அப்படியே சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்ற. அதனால தான் அந்த நெய் அபிஷேகத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த தேங்காயெல்லாம் உடச்சிட்டு அக்னி குண்டத்தில் போட்டுட்டு வந்துடுறோம். இதுதான் இந்த சபரிமலை இருமுடியில் இருக்கிற கான்செப்ட். இதுதான் அதனால் தெரிந்தவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தெரிந்தவர்கள் தெரியாதவர்களிடம் சொல்லுங்கள், தெரியாதவர்கள் இதை கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சுவாமி சரணம்.